வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற திருக்குறள் முந்நூற்றி அறுவத் எண்பத்தி ஆறு வாங்க பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து திருக்குறள் நம்மளுடைய சேனலோடய பிளேலிஸ்ட்டில் இருக்குது திருக்குறள் அறிவோம் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காம போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பால் அறுத்து பால் அதிகாரம் இறைமாட்சி ஆங்கிலத்தில் கிரேட்னஸ் ஆஃப் அ கிங் மீ மன்னன் நிலம் அதாவது காட்சி கெளியன்னா ரொம்ப எளிமையானவன் ஆடம்பரமற்றவன் கடுஞ்சொல்லை கூறாதவன் இதுதான் யாருடைய பண்புனா ஒரு அரசனுடைய பண்பு அந்த நிலத்திற்குரிய மன்னனுடைய பெருமை அப்படின்னு சொல்றான் மீ மன்னன் நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேர் கிங் இஸ் ஈசி ஆஃப் ஆக்சஸ் வேர் நோ ஹார்ஷ் வேர்ட்ஸ் ripples த லேண்ட்ஸ் ஹை ப்ரைஸஸ் எவ்ரி சப்ஜெக்ட் ஸ்வெல்ஸ் வேர் கிங் இஸ் ஈஸி ஆஃப் அக்ஸஸ் அதாவது காட்சி கெளியவன் நம்மளுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரக்டாக நம்ம போய் பேசக்கூடிய பேசக்கூட முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு கிங்கை வந்து நம்மளால் டைரக்டாக பார்த்து பேச முடியும் அவரை அப்ரோச் பண்ண முடியும் அதே மாதிரி கடுஞ்சொற்கள் ஹார்ஷ் வேர்ட்ஸ் வந்து சொல்லாதவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுமே இருக்கிறவங்களுடைய புகழ் அதாவது ஹை ப்ரைசஸ் அந்த புகழ் மேலோங்கிய புகழ் வந்து எல்லா இடத்துலையுமே பரவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த கிரேட்னஸ் ஆஃப் கிங்கு பிலாங்ஸ் டு டூ தீஸ் மெயின் திங்ஸ் ஈஸி டு ஆக்சஸ் அண்ட் ஆல்சோ யூஸிங் நாட் யூஸிங் ஹார்ஷ் வேர்ட்ஸு ஓகே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் இதை தவிர நிறைய யூஸ்ஃபுல்லான டெட் அண்ட் டிஎன்பிசி வீடியோஸ் இருக்குது மறக்காம போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்